ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார். எந்த வேலைக்கும் போகிறதில்ல. எப்போவுமே வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு அவர் காலத்தை கழிச்சிக்கிட்டு இருந்தார். இதனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணை நிலங்கள்லாம் இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனிதர் எந்த வேலையுமே செய்ய மாட்டார். ரொம்ப சோம்பேறித்தனமாகவே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ அவருடைய குடும்ப வருமானம் மொத்தமாகவே அவங்க அப்பா சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்தை மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, அவருடைய அப்பாவுக்கு வயதாக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டார். இதனால் அவரால் சரியாக வேலை செய்ய முடியலை. அவருடைய குடும்ப வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நாளடைவில் என்னாச்சுன்னா, அவங்க குடும்பம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் அந்த இளைஞனுக்கு தோணுது, இவ்வளோ நாள் நம்ம தேவையில்லாமல் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் அப்படி இருந்தால் அது சரி வராது, ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக இறங்கி எல்லா வேலைகளையுமே செய்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இவ்வளோ நாள் அவர் எந்த வேலையுமே கற்றுக்கலை. இப்போ எல்லா வேலைகளுமே அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவர் வேலை தேடி போனாலுமே யாருமே வேலை தரமாட்டேங்கிறாங்க. அவருக்கு அந்த பண்ணையத்து வேலையுமே சரியாக தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த வருமானமெல்லாம் அவருக்கு சரியாக பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்க ஆரம்பித்தார். இப்போ கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப யோசனையில் அவர் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அந்த சமயம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒன்றா கூடியிருக்கிறாங்க. அவங்க மத்தியில் ஒரு மனிதர் அரசர்கிட்ட இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசர் இந்த ஊர் மக்களுக்காக ஒரு போட்டி ஒன்று நடத்த போகிறாரு. அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பை நிறைய தங்க காசுகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்போ அந்த அறிவிப்பை கேட்ட உடனே இந்த இளைஞருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாம் எப்படியாவது அந்த போட்டியில் கலந்துக்கணும், அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எப்படியாவது அந்த பரிசு தொகையை வாங்கி ஆகணும். ஏன்னா இப்போது அவருடைய குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அந்த போட்டிக்கு கிளம்புறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த இளைஞர் எவ்வளோ சோம்பேறித்தனமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. இவரால் எப்படியுமே அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது. சரி பரவாயில்ல, இப்போவாது கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை அனுப்பி வைக்கிறாங்க. அவருடைய ஊரில் இருந்து அந்த அரண்மனைக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது. அவர் கஷ்டப்பட்டு நடந்து அந்த அரண்மனையை வந்து அடைஞ்சிட்டாரு. இப்போ அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அந்த அறிவிப்பு போயிருக்கு. இதனால் பெரிய பெரிய ரொம்ப பலசாலிகளான நிறைய மனிதர்கள் அங்கே குவிஞ்சு கிடக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த இளைஞருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவ்வளோ மக்களுக்கு மத்தியில் நம்ம போட்டியிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தருணம் வந்துருச்சு. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அது என்ன போட்டி, அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த போட்டி 2 நாட்கள் நடத்தப்படும். முதல் நாள் என்னன்னா, ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரியில இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு கிராஸ் பண்ணி போகணும். யார் முதல்ல இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வராங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இப்போ இந்த போட்டியில எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாலும் சரி, கடைசியா அந்த முதல் வர அந்த 3 நபர்கள் அவங்கள மட்டும்தான் அடுத்த நாள் போட்டிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ அந்த ஏரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரி, கிட்டத்தட்ட கடல் மாதிரி காட்சி அளிக்குது. அதில் ஒரு கரையில் நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த போட்டியிட வந்த எல்லா வலிமையான மக்களுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த இளைஞனுமே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போது 1, 2, 3 சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுமே வேக வேகமாக அந்த ஏரியில் குதிச்சிட்டாங்க. குதித்து எல்லாருமே நீந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞன் மட்டும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனால் அவ்வளோ தூரம் நீச்சல் அடிச்சுட்டு போக முடியாது, கண்டிப்பாக பாதியிலே முழுகிடுவான். அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இப்போ விதிமுறையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அந்த விதிமுறை என்ன அப்படின்னா, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் போகணும்னு அப்படின்னு சொல்ல கிடையாது. உடனே வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற நிறைய மரக்கட்டைகள்லாம் கலெக்ட் பண்ணுறான். எல்லா மரக்கட்டைகளையுமே ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன படகு மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறான். அதை உருவாக்கிட்டு கூடவே ஒரு துடுப்பு மாதிரி ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக துடுப்பு போட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறான்.
அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு வழியாக அந்த கரையை கடந்துட்டான். ஆனால் அவனுக்கு முன்னாடியே அந்த இரண்டு வலிமையான மனிதர்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞன் மூன்றாவது அந்த கரையை கடக்கிறான். இப்போ இந்த இளைஞன் வந்தது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி தான். ஏன்னா அவ்வளோ வலிமையான மனிதர்களுக்கு மத்தியில் இவ்வளோ ரொம்ப வீக்கான ஒரு இளைஞன் எப்படி இது சாதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவன் அந்த போட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போது அந்த மூணு பேரையுமே அடுத்த நாள் அடுத்த போட்டிக்கு வர சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மூணு பேரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்துண்டுகள் இருக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் வெட்டப்பட்டிருக்கு. அந்த மரத்துண்டுகள் ரொம்ப வெயிட்டான மரத்துண்டுகளாக இருக்குது. இப்போ மூணு மரத்துண்டுகள் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்துண்டுகளை நீங்கள் என்ன வேணாலையும் பண்ணலாம், அதுக்கான டூல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குறோம், நீங்கள் எந்த டூல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு கருவியை தான் நீங்கள் கையில் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உளி வச்சுருக்கு, கோடாளி வச்சுருக்கு, கத்தி வச்சுருக்கு, கயிறு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விதமான கருவிகள்லாம் வச்சுருக்குறோம். நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் கையில் எடுத்துக்கலாம், ஆனால் உங்களுக்கு என்ன டாஸ்க்குனா இந்த மரத்துண்டுகளை நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடம் வச்சுருக்கோம், அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். யார் முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது நாள் போட்டிக்கான விதிமுறைகளை சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த மூணு பேரில் ஒரு மனிதர் ஒரு பெரிய கயிறை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டாரு. அந்த கயிறை அந்த மரத்துண்டில் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவில் இருக்கிறதுனால அதை வந்து உருட்டிக்கிட்டுலாம் போக முடியாது, இழுத்துக்கிட்டு தான் போயாகணும். அவர் அப்படியே கயிறை கட்டி வேக வேகமாக அவருடைய பலத்தை பயன்படுத்தி இழுத்துக்கிட்டு போகிறாரு. அவரால் இழுக்கவே முடியலை, ஏன்னா அந்த மரத்துண்டு அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ இரண்டாவது மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரக்கட்டையை கையில் எடுத்துக்கிட்டாரு. அந்த மரக்கட்டையை இந்த பெரிய மரத்துண்டோட அடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெம்பி நெம்பி அதை வந்து நகர்த்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகருது, அப்படியே நகர்த்திக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போ மூன்றாவதாக இந்த இளைஞரை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ இந்த இளைஞர் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் அங்கே இருக்கிற ஒரு கோடாரியை எடுக்கிறாரு. இப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், என்ன பார்த்து இவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோடாளியை கையில் எடுத்துருக்கிறாரு, இதை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விதிமுறையில் இந்த மரத்துண்டுகளை என்ன வேணாலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இவர் அந்த கோடாளியை எடுத்து வேக வேகமாக அந்த மரத்துண்டை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அவர் செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சதுர வடிவிலான அந்த மரத்துண்டை செதுக்கி செதுக்கி ஒரு உருண்டையான மரத்துண்டாக மாற்றிட்டாரு. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த உருண்டையான மரத்துண்டு சும்மா அப்படி தள்ளுனாவே உருள்ற அளவுக்கு தயாராகிடுச்சு. இப்போ வேக வேகமாக அதை உருட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஓடுற வேகம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது, மற்றவங்க எல்லாருமே ஒரு அரை கிலோமீட்டர் கூட தாண்டலை. ஆனால் இந்த மனிதர் வேக வேகமாக அந்த மரத்துண்டை உருட்டிக்கிட்டு ஒரு வழியாக அந்த ஃபினிஷிங் லைனாவே போய் தொட்டுட்டாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. எப்படி சாதாரண ஒரு இளைஞர், அதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் வலிமையாக இல்லாத ஒரு இளைஞர், வலிமையை பயன்படுத்தி வெல்லக்கூடிய இந்த ரெண்டு போட்டிகளிலுமே அவருடைய அறிவை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக வென்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. மன்னருமே அவரை பாராட்டி அவருக்கான பரிசு தொகையை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த இளைஞர் நல்லபடியாக வீட்டுக்கு வராரு, அவருடைய கடன்கள்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் நல்லபடியாக விவசாயம் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சோம்பேறியாக நேரத்தை வீணாக்கினாரோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போது அதை விட பல மடங்கு உழைப்பை போட்டு அவர் உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உழைப்புனா சாதாரணமாக கடினமாக உழைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அவருடைய அறிவை பயன்படுத்தி ரொம்ப ஸ்மார்ட்டாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அவர் முன்னுக்கு வந்துட்டார். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் நிறைய சோம்பேறியான மனிதர்களை பார்ப்போம். ஏன் நாம் கூட நிறைய இடங்களில் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கோம். ஆனால் எல்லா சோம்பேறியான மனிதர்களுக்குள்ளாரையுமே ஒரு பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆற்றல் வெளிவரத்துக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் அது வெளிவரும். அந்த தூண்டுகோல் இதை வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய லட்சியமாக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அது வெளியில் வரும். அப்படி வெளிவரத்துக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருந்தால் தான் நம்ம வேலை செய்யணும்னு கிடையாதுங்க, நம்மளே நம்மளே நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டால் தான் முடியும். அதனால் கடின உழைப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க, கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். எல்லாருமே வாழ்க்கையில் இந்த முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.